ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். லக்ஷ்மி அண்ட் ஹரி சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஆதிரா வந்து வராங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, சிதம்பரம் அண்ட் அவங்க இவங்களும் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒய்ஃப் மாதிரி நடிக்கிறவங்களும் வந்த உடனே என்ன செய்ய அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஹரிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் எதுவும் போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஆதிரா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மாதிரி நடிக்கிறவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, அவங்களாம் போட்டு கொடுக்கல, இவர் வந்து அவங்க ஒய்ஃபோடு இருக்கும்போது ஹரிகிருஷ்ணன் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இப்போ வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மிரட்டுறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சாதகமாக எங்களை வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு விசுவாசமாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி, நான் வந்து இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சந்தோஷ் வந்து எப்படியாட்டும் லாக் பண்ணணும், அவனை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து கேட்டு கெஞ்சியாச்சு, மயிலே மயிலே அப்படின்னு சொன்னால் இறங்கப்படாது, நம்ம பிடுங்க தான் செய்யணும், அதை எப்படி பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு, இப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஆதிரா யோசிக்கிறாங்க, இந்த லக்ஷ்மி மேடத்தை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ஹரியை சும்மாவே விடக்கூடாது, நம்ம வந்து இந்த ஹரிக்கு இந்த ஆதிரா யாருன்னு புரிய வைக்கணும், ஏண்டா இந்த ஆதிராட்டை மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண அளவுக்கு நம்ம பண்ணணும், அந்த ஹரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் வந்து அப்படி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பவி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிரதீபா யோசிச்சுட்ருக்காங்க, இன்றைக்கி எப்படியாட்டு லக்ஷ்மி குடும்பத்தில் ஒரு கலவரத்தை உண்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா பகச்சிக்கிட்டீங்க, இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மி வந்து பவி வராங்க, பவியை நிப்பாட்டுறாங்க. நின்று நின்று வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு பவி வந்து கேட்குறாங்க. ஆமாம், சந்தோஷ் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தோஷ் வந்தால் என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பவி வந்து சொல்கிறாங்க. இங்கே பிரதீபா சொல்கிறாங்க, இல்லை இல்லை வெயிட் வெயிட், எதுக்கு நீ இவ்வளோ கோபமாக இருக்க, இப்போவே இவ்வளோ கோபமாக இருந்துட்டு அப்புறம் நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டி நீ ரொம்ப கோவப்படுவீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி விளைச்சி பேசாமல் விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, ஆதிரா உனக்கு தெரியும்ல, அவள் கன்சீவாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரியும் எனக்கு, இதை சொல்கிறக்கா நீங்கள் வந்து என் வண்டியை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதீபா சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது கன்சீவாக இருக்கான்னு தெரியும், ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவி வந்து கேட்குறாங்க, யுவர் லவ்வபிள் ஹஸ்பண்ட் சந்தோஷ் தான் அப்படின்னு வந்து பிரதீபா சொல்கிறாங்க. ஸோ பவி வந்து கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே வெறப்பாக இருந்துக்கிட்டே இருந்தால் அவன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட போக தானே செய்வான் அப்படின்னு பிரதீபா சொல்கிறாங்க. பவி கொஞ்சம் நேரம் அப்படி ஷாக் ஆகிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, இங்கே பாரு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த விஷயத்தை நான் வேறு யாராட்டும் சொன்னால் கூட நம்பியிருப்பேன், ஆனால் நீ சொன்ன பற்றியா அதுதான் எனக்கு சுத்தமாக நம்ப முடியாது, நீங்கள் இப்போ உனக்கு இதை விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பாரு, அடுத்த குடும்பத்தில் எப்படி குழப்பத்தை உண்டாக்கணும் தான் உன்னோட இது இருக்குமா சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் இங்கே இவங்க சமைச்சிட்ருக்காங்க, லக்ஷ்மி சமைச்சிட்ருக்காங்க, பவி வந்து கிச்சனுக்கு வந்துடுறாங்க. என்ன பவி கிச்சனுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்குறாங்க. அது இல்லாத சாம்பார் வாசம் அப்படி இழுத்துச்சா, அதனால தான் நான் அப்படி கிச்சனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா, வரும்போது அந்த பிரதீபா என்ன நிப்பாட்டி பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரதீபா என்ன பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து கேஷுவலாக கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஆதிரா இருக்கால அவள் கர்ப்பத்தை பற்றி பேசுனா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் வந்து எதையும் கண்டுக்காத மாதிரி அவங்க வந்து அப்படியே சாம்பாரை எடுத்து வச்சு டேபிளுக்கு வந்துடுறாங்க. என்னத்த நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கவனிக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு, அவள் அந்த பிரதீபா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து அந்த ஆதிராவுக்கும் இந்த பிரதீபாவுக்கு எப்படி தெரியும் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது தெரியலத்த, அவள் என்ன தெரியுமா சொன்னால், ஆதிராவோட கர்ப்பத்துக்கு காரணம் சந்தோஷம்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி வந்து ஷாக் ஆகிட்டு, பைத்தியக்காரர் இப்படியெல்லாம் பேசுவாளா, குட்டியா நம்ம குட்டியா அப்படி பண்ணான்னு அவள் சொல்கிறான், இதெல்லாம் நம்பாத பப்பி, நீ நம்பவே நம்பாத அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி சொல்கிறாங்க. அத்தை எதுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு தெரியாதா என்னதான் சந்தோஷ் முன்ன பின்னா கோவப்பட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான், இந்த பிரதீபா மாதிரி ஆட்களுக்கு வேறு வேலையே கிடையாது, அடுத்த குடும்பத்தில் எப்படி இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரை அவள் பார்த்துக்கவே மாட்டேங்கிறான், அவள் வந்து எனக்கு இப்போ வெளியே வந்து மற்றவங்க வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறா,
இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்புறம் அப்படியே பவி பார்க்கவும் இவங்க வந்து கொஞ்சம் கூல் ஆகிற மாதிரி ஆகிட்டு, சரி பவி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் சரி தான் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பவி உள்ளே போயிடுறாங்க. பவி உள்ளே போனதுக்கப்புறம் அப்படி லக்ஷ்மி அப்பாவுடனே உட்காடுறாங்க. உட்காந்து ஐயோ இந்த பிரதீபா ஏன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு புரியலை, எப்போ தான் இந்த விஷயம் முடிவுக்கு வருமோன்னு தெரியலையே, கடவுளே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்புறாங்க. அப்புறம் அந்த சீன்ஸ் அப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்து ஹரிகிருஷ்ணன் வந்துட்டு இருக்காங்க ப்ரமோல காட்டின மாதிரி. ஸோ வந்து அவங்களுக்கு நேராக ஒரு கார் நிற்குது. உடனே என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க கீழே இறங்கினு பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு மூணு ரவுடிஸ் வந்து வராங்க. வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க, என்னடா இது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்தது இல்லையா, இதுதான் இதில் டிவிலலாம் சமைப்பாரேன் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஹரி சொல்கிறாங்க, நீங்கள் ஆள் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளெல்லாம் மாறி வரல, நாங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்க வர்றாங்க. அப்போ ஹரி வந்து கீழே இருக்க அந்த மண்ணை தூக்கி எல்லோரும் கண்ணிலையும் போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கண்ணை துடைக்கிறக்குள்ளேயும் அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. திரும்பி அவங்களை இங்கே தாண்டா இருப்பான், எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில் தேடுங்க அப்படின்னு சொல்லி தேட சொல்கிறாங்க. ஸோ தேடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸோட ஹார்ன் சவுண்ட் கேட்குது. உடனே ஆஹா போலீஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறாங்க. அங்கே ஹரி வந்து வந்துடுறாங்க. அந்த சீன்ஸ் வந்து தப்பி மாதிரி அந்த சீன்ஸ் வந்து அப்படியே முடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி சந்தோஷ் காட்டுறாங்க. சந்தோஷ் உட்கா தனியாக உட்காந்து வீட்டில் யோசிச்சுட்ருக்காங்க, என்ன நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது, நான் இங்கே பவி வந்து என் மேலே உயிரே வச்சிருக்கிறா, தாத்தா பாட்டி எல்லாம் நான் தான் ஒரே செல்லும், நான் தான் வந்து குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. இந்த டைமில் இந்த ஆதிரா வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே ஆதிரா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்கனவே அவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படியாவது சந்தோஷம் வந்து ஃபுல்லாக மடக்கணும், அவனுக்கு வந்து வேறு வழியே விடக்கூடாது, கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நினைக்கிறாங்க, எப்படி இந்த சந்தோஷ் வந்து எவ்வளோ சென்டிமெண்ட்டாக நம்ம பேசினாலும் அவங்க வீட்டை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது, எப்படியாட்டு பிளாக்மெயில் பண்ணியாச்சு அவனை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சந்தோஷ் ஃபஸ்ட் டைம் எடுக்கல, அப்புறம் திரும்பி ஃபோன் அடிக்கிறாங்கன்னு உடனே சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து என்ன ஆதிரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு சந்தோஷ், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ நினைக்கிற நேரத்துலலாம் என்னால் வந்துட்டு இருக்க முடியாது, புரியுதா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க. சரி சொல்கிறாங்க சந்தோஷ். உடனே வந்து இவங்க பவி வந்து அழ தொடங்கிடுறாங்க. இங்கே பாரு நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்போ இவ்வளோ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷ் கோபமாக கேட்குறாங்க. உடனே பவி வந்து இங்கே உடனே பவி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்தோஷ், இவ்வளோ பெரிய சென்னையில் நான் எதுக்கு ஒன்றை மட்டும் பார்க்கணும், உன் கூட மட்டும் எதுக்கு பழகணும். அவள் ஆதிராளவும் வந்து இவங்க செம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு இப்போ எதுக்கு சும்மா சும்மா அழுதுட்டுருக்க, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பவி இவங்க சாரி ஆதிரா வந்து அழுதுகிட்டே, இங்கே பாரு சந்தோஷ், நான் வந்து உன்னை பார்க்கணும் தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுற, இங்கே பாரு நான் காலையில் சத்தியமாக சொல்கிறேன் உயிரோடவே இருக்கவே மாட்டேன், இப்போ நீ மட்டும் வரலன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிய பிச்சுக்கிறாங்க. பிச்சுட்டு இவங்க வந்து அழுதுற மாதிரி நடிக்கிறாங்க, ஒரு சைடு அப்படி லைட்டாக சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ரெண்டு பேரையும் காட்டி எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.